أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن جابر بن عبد الله رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن من أحبكم إلي وأقربكم مني مجلسا يوم القيامة أحاسنكم أخلاقا وإن أبغضكم إلي وأبعدكم مني يوم القيامة الثرثارون والمتشدقون والمتفيهقون أو كما قال رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிரியமானவர் யார், மறுமையில் என் அருகாமையில் இருப்பவர் யார், எனக்கு கோபமானவர் யார் என்ற தகவலை, என்னை விட்டும் மறுமையிலே தூரமாக இருப்பவர் யார் என்ற விஷயங்களை இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸு திருமதி ஷரீஃபிலே 2019வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய, என்னிடம் உங்களில் மிக விருப்பமானவர் யார் என்று தெரியுமா? வாக்ரபிக்கும் மின்னி மஜ்லிசன் யௌமல் கியாமா, இன்னும் உங்களில் என் பக்கம் மிக நெருக்கமாக கியாமத் நாளன்று இருப்பவர் யார் என்று தெரியுமா என்ற இரண்டு விஷயத்தை நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு, அவர் அஹாசினுக்கும் மஹலாக்கா, உங்களில் அழகானவர் எதை கொண்டு, தன்னுடைய நற்குணங்களை கொண்டு தன்னை அழகுபடுத்தி கொண்டவர்தான் என்னிலே ரொம்ப பிரியமானவர், நான் அவரை ரொம்ப பிரியப்படுகின்றேன். அது மட்டுமல்ல, மறுமை நாளில் எனக்கு அருகாமையிலும் அவர் இருப்பார் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நற்குணமுள்ளவர், எனக்கு ரொம்ப பிடித்தவர் என்ற சொல் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், வயின்ன அபுகதக்கும் இலைய, அதே போன்று என்னிடம் உங்களில் மிக கோபம் உடையவர், வாபாதக்கும் மின்னி யௌமல் கியாமா, மறுமை நாளில் என்னை விட்டும் வெகு தூரத்தில் இருப்பவர், எனக்கு அருகாமையிலாம் இருக்க மாட்டார், வெகு தூரத்தில் இருப்பவர் யார் என்றால், அஸ்ஸர்சாரூன், அதிகமாக பேசக்கூடியவர் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள், வல் முத்தஷத்திகூன், நாவை சுழட்டி சுழட்டி பேசக்கூடியவர், அதிகம் பேசக்கூடியவர், நாவை சுழட்டி சுழட்டி பேசக்கூடியவர். அடுத்து வல் முத்த ஃபைஹிகூன், அதிகம் பெருமை பேசக்கூடியவர். இந்த மூவரும் என்னை விட்டும் மறுமையிலே தூரமாக இருப்பார், நான் இவர்கள் மீது அதிகமாக கோபம் கொள்கிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட துர்பாக்கியசாலிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நற்குணம் படைத்தவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைக்க வேண்டும், வளரச் செய்ய வேண்டும். அதே நற்குணத்தோடு ஈமானோடு மரணிக்கவும் அல்லாஹ் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிடித்தமானவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் கிடைத்து விட்டால் நமக்கு சொர்க்கமே கிடைச்ச மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா சொர்க்கமே கிடைச்ச மாதிரி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிரியம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்மளுடைய குணங்களை நற்குணங்களாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். நல்ல குணம் படைத்த மனிதர்களாக உலகத்திலே வாழ வேண்டும். மட்டுமல்ல, கியாமத் நாள் அன்று யா நஃப்ஸி எனக்கு வந்த கை சேதமே, எனக்கு எப்படி அல்லாஹ் கேள்வி கேட்க போகிறான், நம்மளுடைய நிலை என்ன என்று திக்கு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் அன்று எனக்கு அருகாமையிலே இருப்பவர்கள் என்று சொல்கிறாங்க. காரணம் என்ன? நற்குணம் படைத்தவர் எனக்கு அருகாமையிலே கியாமத் நாள் அன்று இருப்பார். ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற பொழுது மிக தைரியமாக இருக்கும்.
மிக தைரியமாக இருக்கும் அந்த பிள்ளை, என்னுடைய அத்தாவும் அம்மாவும் பக்கத்தில் இருக்காங்க, எனக்கு கவலை இல்லை, அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருகாமையிலே கியாமத்து நாளில் மறுமை நாளில் நம்ம இருந்தோம் அப்படின்றா அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தை பார்த்து இவருடைய உம்மத்து என்ற அந்த எண்ணத்திலே நீயத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த கேள்வி கணக்கை கூட லேசாக ஆக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஷஃபாத் அவருடைய ஷஃபாத்தும் அதிகமாக கிடைக்கப்பெறும் என்பது சந்தேகமில்லை. அப்போ தன்னுடைய குணங்களை நல்ல குணமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சொன்னார்கள், எனக்கு கோபம் உள்ளவர்கள் உங்களிலே நான் அதிகமாக கோபப்படக்கூடியவர்களும் மறுமையினால் என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருப்பாங்க, அவங்களுக்கும் எனக்கும் வெகு தூரமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் அதிகமாக பேசுபவர்கள். பேசி 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 பிறருக்கு வந்து ஒரு சங்கடத்தை கொடுப்பவர்கள், எப்படா இருந்தாலும் பேச்சை முடிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கடத்தை வந்து கொடுத்துடவே கூடாது. அப்படிப்பட்ட நபர்கள் வெகு தூரத்திலே இருப்பார்கள். அடுத்து சொன்னார்கள், நாவை சுழட்டி சுழட்டி பேசுபவர்கள். நாவை சுழட்டி பேசுபவர்கள் என்றால் என்ன பொருள்? கிண்டல் அடித்து பேசுவது, கேலி செய்து பேசுவது, இல்லாததை பேசுவது இல்லையா, புறம் பேசுவது, பொய் பேசுவது, இட்டுக்கட்டி பேசுவது, இப்படியெல்லாம் சுழட்டி சுழட்டி பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா. கடித்த கனமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, சபிப்பது, திட்டுவது, இது அனைத்துமே நாவை சுழட்டி சுழட்டி பேசக்கூடியவர்கள். இவர்களும் என்னை விட்டு வெகு தூரமாக இருப்பார்கள், அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து சொன்னார்கள், வல் முத்தஃபை ஹிகூன். இன்னும் சிலர்கள் தன்னைத்தானே பெருமை எடுத்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் அப்படி நீ நான் இந்த மாதிரி அந்த மாதிரி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நான் இல்லைன்னு அந்த வேலையை ஓடி இருக்காது அது பண்ணியிருக்காது இது பண்ணியிருக்காது அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசக்கூடியவர்கள் தன்னைத்தானே மதஹுன் நஃப்ஸு தன்னையே புகழுவது தன்னையே புகழ்ந்து கொள்வது இப்படிப்பட்டவர்களும் வெகு தூரமாக இருப்பார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. சங்கையானவர்களே, நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கவனிப்பதற்காக வேண்டிய ரகீபு அதீதுன்னு சொல்லக்கூடிய இரண்டு மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். மா யஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீதுங்கிறாங்க குர்ஆன்ல. அந்த ரெண்டு மலக்குமார்கள் நீங்கள் என்ன பேசினாலும் சரி அதை உடனே பதிவு செய்கிறாங்க, உடனே பதிவு செய்கிறாங்க. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எது பேசினாலும் சரி அந்த வெளிவரக்கூடிய வார்த்தைகளை பதிவு செய்யக்கூடியவர்கள். அவர்கள் பெரிய பட்டோலைகளை அல்லாஹுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்வார்கள். இந்த மனிதன் இத்தனை வருஷத்தில் இவ்வளவு பேச்சுக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றான், இதில் நல்லதும் இருக்கின்றது தீயதும் இருக்கின்றது கெட்டதும் இருக்கின்றது, ஆகையால் இதை விசாரித்து அல்லாஹ் அதனுடைய தண்டனைகள் கொடுப்பதா சுவனத்தை கொடுப்பதா என்பதை அல்லாஹ் தீர்மானிப்பான். அப்போ இரண்டு மலக்குமார்கள் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதை நாம் உள்வாங்கி நம்மளுடைய பேச்சை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கத்தி இருக்கு அப்படின்னா அந்த கத்தியை வைத்து கூர்மையான கத்தியை வைத்து ஒரு மனிதனை அறுத்து அறுவை சிகிச்சை செய்து அவனுக்கு உயிரும் கொடுக்கலாம். அதே கூர்மையான கத்தியை வைத்து அவனை குத்தி கொலையும் செய்யலாம். அதே போல தான் நம்மளுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் சொர்க்கத்தையும் அடைந்து கொள்ளலாம், அதே வார்த்தைகளை கொண்டு நரகமும் செல்வதற்கு அதிக வாய்ப்பாக அது அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ அந்த வார்த்தைகளை கவனித்து அல்லாஹுக்கு பயந்து நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதற்கு முரணாக உங்களுடைய நாவுகளை அதிகமாக நீங்கள் தஸ்பீஹுகளே பயன்படுத்த வேண்டும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதற்கு உங்கள் நாவுகளை அதிகமாக பயன்படுத்துங்க. குர்ஆனை ஓதுறதுக்கு உங்களுடைய நாவுகளை அதிகமாக பயன்படுத்துங்கள். திக்ர் செய்வதற்கு உங்களுடைய நாவுகளை அதிகமாக பயன்படுத்துங்கள். இதற்கு மாற்றமாக பாவச்செயல்களிலே உங்களுடைய நாவுகளை பயன்படுத்தி விடாதீர்கள் என்ற தகவலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். ஆகையால் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தை பெற்ற நன்மக்களாக நாம் வாழ வேண்டும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாகவும் நாம் ஆக வேண்டும் என்றால் நம்மளுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தகவலைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லித் தருகிறது. இனி வரும் காலங்களிலே தடுத்த விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விஷயங்களை முழுமையாக தவிர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கு பயந்து அஞ்சி ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹ் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.